உங்களை பைபிள் உலகம் சேனலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம யாத்திராகமம் கேள்வி பதில்கள் நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகமம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 8 22 அதிகாரம் வரைக்கும் இருக்கிற க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆல்ரெடி 7 நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து 8 நம்ம தொடங்குகிறோம். கேள்வி வந்து, நதி எவைகளை திரளாய் பிறப்பிக்கும்? விடை வந்து தவளைகள். அடுத்த கேள்வி, தவளைகள் வந்து என்ன நடந்தது, தவளைகள் வந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, விடை வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. அடுத்த கேள்வி வந்து, எதனால் பூமியெங்கும் நாரிற்று? அதுக்குரிய விடை வந்து பார்த்தீங்கன்னா, செத்த தவளைகளினால் நாரிற்று. அடுத்த க்வெஸ்சன், ஆரோன் பூமியின் புழுதியின் மேல் அடித்தபோது என்ன வந்தது? அதுக்குரிய விடை வந்து பேன்கள். அடுத்த கேள்வி, கோசேன் நாட்டிலே இருந்தது யார்? ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து கோசேன் நாட்டில் இருக்கிறாங்க. அப்போ கோசேன் நாட்டில் இருந்த மக்கள் யார்? விடை வந்து இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் தான் வந்து அந்த எகிப்தில் கோசேன்ற ஒரு இடத்துல, கோசேன்ற ஒரு நாட்டில் அவங்க வாழ்கிறாங்க. யாருடைய இருதயம் கடினப்பட்டது? அதுக்கு விடை வந்து பார்வோன். அடுத்து 9 யாருடைய மிருக ஜீவன்கள் செத்தது? விடை வந்து எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள். எகிப்தின் மந்திரவாதிகளுக்கு என்ன வந்தது? மந்திரவாதிகள் எகிப்தில் இருந்தாங்களே, அவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொப்புளங்கள். அடுத்த கேள்வி, கல்மழை பெய்யும் என்று சொன்னது யார்? விடை வந்து எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர். அடுத்த கேள்வி, தரையின் மேல் வேகமாக ஓடியது எது? தரையின் மேல் வேகமாக ஓடியது எது? விடை வந்து அக்கினி. அடுத்த கேள்வி, எங்கே கல்மழை பெய்யவில்லை? கல்மழை வந்து எகிப்து தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நான் கல்மழை பெய்யலை, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, விடை வந்து கோசேன் நாட்டிலே. அங்கே தான் வந்து இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அங்கே வந்து கல்மழை பெய்யல. அடுத்தது, கர்த்தர் நீதியுள்ளவர் சொன்னது யார்? கர்த்தர் நீதியுள்ளவர் என்று சொன்னது யார்? விடை வந்து பார்வோன். அடுத்தது வந்து 10 கல்மழைக்கு தப்பியதை எது பட்சிக்கும்? கல்மழைக்கு தப்பி இருக்கிறத எது வந்து பட்சிக்கும்? விடை வந்து வெட்டுக்கிளி. அடுத்த கேள்வி, பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொன்னது யார்? நாங்கள் பண்டிகை கொண்டாடணுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், யாருன்னு பார்த்தீங்கன்னா, விடை மோசே. அடுத்த கேள்வி, எச்சரிக்கையாயிருங்கள் சொன்னது யார்? விடை வந்து பார்வோன். அடுத்த கேள்வி, காற்று வெட்டுக்கிளிகளை எங்கே போட்டது? விடை செங்கடல். அடுத்த கேள்வி, எகிப்தில் எத்தனை நாள் இருள் உண்டானது? விடை வந்து 3. 11 அயலகத்தாரிடம் தேவன் இஸ்ரவேலரை எதை கேட்க சொன்னார்? அதாவது அயலகத்தார்னா அங்கே இருந்த எகிப்து மக்கள்கிட்ட, நீங்கள் இதை போய் கேளுங்க, கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு தேவன் வந்து இஸ்ரவேலரை கிட்ட சொல்கிறார், நீங்கள் போய் இதை கேளுங்க அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, விடை வந்து வெள்ளி உடைமை பொன் உடைமைகள். வெள்ளியும் பொண்ணுமையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறார். அடுத்தது, ஜனங்களின் பார்வைக்கு மிகவும் பெரியவனாய் இருந்தது யார்? விடை வந்து மோசே. அடுத்தது வந்து 12 பலியிடும்படி எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? கேள்வி வந்து, பலியிடும்படி எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? விடை வந்து ஆட்டுக்குட்டி. அடுத்த கேள்வி, எப்படி அந்த ஆட்டுக்குட்டியை சமைக்க வேண்டும்? விடை வந்து, அதை வந்து பாத்திரத்தில் போட்டு வேகலாம் வைக்கக்கூடாது. விடை வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்பினால் சுட்டரிக்க வேண்டும். அடுத்தது, இஸ்ரவேலர் நித்திய நியமமாக எந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும்? கடவுள் வந்து ஒரு இது கொடுக்குறாரு, என்னன்னா, இந்த வந்து நித்திய நியமமாக வருஷா வருஷம் இந்த பண்டிகையை நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகை. அடுத்தது, புளிப்பில்லாத அப்பத்தை எத்தனை நாள் புசிக்க வேண்டும்? விடை வந்து 7. 1st 14 இருபத்தி ஓராம் தேதி வரை
என்ன செய்ய வேண்டும், அதாவது இஸ்ரவேலுடைய ஃபஸ்ட்டு அவங்களுடைய வருஷத்தினுடைய முதல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், என்னன்னா புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, இஸ்ரவேலர் ராமசேசை விட்டு சுக்கோத்துக்கு போகும்போது புருஷர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? திருப்பி கேள்வி வாசிங்க, இஸ்ரவேலர் ராமசேசை விட்டு சுக்கோத்து அது அப்படின்ற ஒரு ஊருக்கு போகும்போது இஸ்ரவேலர்களில் புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேர் இருந்தாங்க? அதுக்கு விடை வந்து 600,000 பேர். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்தது எத்தனை வருஷம்? இஸ்ரேல் மக்கள் வந்து இந்த யோசேப்புக்கு அப்புறம் போய் செட்டில் ஆகிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் திரும்பி அங்கேருந்து கிளம்பி வராங்க, அப்போ எத்தனை வருஷம் அங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை வந்து 430 வருடங்கள், 430 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. அடுத்தது வந்து இப்போ வந்து 13ஆம் அதிகாரம், அனைத்து முதற்பேறான மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் உள்ளது யாருக்கு உரியது? விடை வந்து கர்த்தருக்கு உரியது. அடுத்தது வந்து அடிமைத்தன வீடு எது? விடை வந்து எகிப்து. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து எந்த மாதத்தில் புறப்பட்டார்கள்? எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க இல்லையா, அப்போ எந்த மாதத்தில் அவங்க புறப்பட்டு வராங்க அப்படின்னா ஆபீப் மாதம், அந்த பேர் வந்து ஆபீப் மாதம். மோசே தன்னுடன் யாருடைய எலும்பை கொண்டு போனான்? மோசேலேருந்து எல்லாரும் கிளம்பி எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டு போகிறாங்க இல்லையா, அப்போ ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ஒரு மனுஷனுடைய எலும்பை அவங்க எடுத்துன்னு போகிறாங்க, அந்த மனிதனுடைய எலும்பு அது யாருது அப்படின்னா விடை வந்து யோசேப்பு. தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் என்று சொன்னது யார்? ஒருத்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, தேவன் நிச்சயமாக உங்களை சந்திப்பார், நீங்கள் இந்த ஊரை விட்டு நீங்கள் போவீங்க அப்படின்றது சொல்கிறாரு. போகும்போது என்னுடைய எலும்புகளையும் எடுத்துன்னு போவோம்னு சொல்கிறார். விடை தெரிஞ்சிச்சா யாருன்னு? யாருன்னா யோசேப்பு. தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் என்று சொன்னது யார்? யோசேப்பு. அடுத்த கேள்வி, பகலிலே எது இஸ்ரவேலரை காத்தது? விடை வந்து மேகஸ்தம்பம். அடுத்த கேள்வி, இஸ்ரவேலரை இரவிலே காத்தது எது? பகலில் வந்து மேகஸ்தம்பம், அப்புறம் ராத்திரியில் எது வந்து இஸ்ரவேலரை பாதுகாத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்தம்பம். இப்போ வந்து 14ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகிறோம், chapter 14. பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற பள்ளத்தாக்கு எது? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஈரோத். அடுத்த கேள்வி, இஸ்ரவேலரை பார்வோன் எத்தனை பிரதான ரதங்கள் கொண்டு பின்தொடர்ந்தான்? அதாவது இஸ்ரவேலர்கள் போகிறாங்க, அவங்க நம்ம விடக்கூடாது, போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நிறைய ரதங்களை கொண்டு போகிறான். அதில் வந்து பிரதானமான முக்கியமான ஸ்பெஷலான ரதங்கள் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ரதங்கள். அடுத்த கேள்வி, கர்த்தருடைய ஊழியக்காரன் யார்? நம்மளுக்கு தான் தெரியுமே, யார்? மோசே. chapter 15, ஆரோனின் சகோதரி யார்? விடை வந்து மிரியம். மிரியம் இப்போ 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். அடுத்த கேள்வி, மோசேயின் பாடல் எந்த அதிகாரத்தில் வருகிறது? மோசேயின் பாடல், மோசே வந்து ஒரு பாட்டு பாடுறாருங்க, அது வந்து 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பெண் தீர்க்கதரிசி யார்? பெண் தீர்க்கதரிசி வந்து மிரியாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாராவின் தண்ணீர் எப்படி மதுரமாய் மாறியது? மாராவின் தண்ணீர், மாறான்ற ஒரு இடத்துல போய் தண்ணி குடிக்கிறாங்க, அது ரொம்ப கஷ்டப்பாக இருக்குது, அந்த தண்ணீரை வந்து குடிக்கிறது தண்ணியாக மாற்றுறாங்க, அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு விடை வந்து ஒரு மரத்தை கடவுள் காட்டுறாரு, அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் அதை போடுறாங்க, போட்ட பிறகு அந்த தண்ணி குடிக்கிற தண்ணியாக மாறிடுச்சு. ஓகேங்களா, மாறாவின் தண்ணீர் எப்படி மதுரமானது? விடை வந்து ஒரு மரத்தை வெட்டி தண்ணீரில் போட்டதினாலே. அடுத்தது வந்து அடுத்த கேள்வி, எங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீட்ச மரங்களும் இருந்தது? எந்த இடத்துல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏலீம் அப்படின்ற இடத்துல. இப்போ வந்து chapter 16, 16ஆம் அதிகாரம் கேள்வி வந்து, ஏலீமுக்கும் சீனாய்க்கும் நடுவே உள்ள வனாந்திரம் எது? விடை வந்து சீன் வனாந்திரம். அடுத்த கேள்வி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்று சொன்னது யார்? இது வந்து கடவுள் உங்களுக்காக சாப்பிட்றது கொடுத்த அப்பங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அவர் யாருன்னா மோசே. மன்னாவின் அளவு, நிறம், ருசி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்துமல்லி அளவு, இந்த மன்னாவுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா கொத்துமல்லி சைஸ் இருக்கும், அடுத்தது வெண்மை நிறமாக இருக்கும், அடுத்தது தேனிட்ட பணிகார ருசி உள்ளது. இப்போ இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் தான் இந்த மன்னான்ற பொருள் பேரை வந்து வைக்கிறாங்க. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பாருங்க, 16ஆம் அதிகாரத்தில்
இஸ்ரவேலர்கள் அதற்கு மன்னா என்று சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள், மன்னாவை இஸ்ரவேலர்கள் எத்தனை வருஷம் சாப்பிட்டாங்க? எத்தனை வருஷம் தெரியுமா சாப்பிட்டாங்க? 40 வருடங்கள் சாப்பிட்டாங்க. இப்போ வந்து 17 சாப்டர் 17, இஸ்ரவேலருக்காக அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினது யார்? மோசே வந்து என்ன பண்ணுறாரு, போயிட்டு நம்ம ஆளுங்களை கொஞ்சம் கூட்டின்னு போயிட்டு இந்த அமலேக்கியர் கூட போய் சண்டை போடுத அப்படின்றார். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு லீடரை அனுப்புகிறார் சூஸ் பண்ணி. அவர் யாருங்க? கேள்வி வந்து, இஸ்ரவேலருக்காக அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினது யார்? விடை வந்து யோசுவா. அடுத்த கேள்வி, போரின் போது மோசேயின் கைகளை தாங்கி பிடித்தவர்கள் யார்? மோசேயினுடைய ரெண்டு கைகளை வந்து தாங்கி பிடிக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஆரோன், இன்னொருத்தர் பேர் வந்து ஊர் ஒரு பேர். அடுத்த கேள்வி, யாருடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தது? விடை பார்த்தீங்கன்னா, அமலேக்கியருக்கு விரோதமாக கடவுளுடைய கை இருந்துச்சு. யாருடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அமலேக்கியர். இப்போ வந்து சாப்டர் 18, மோசேயின் இரண்டு மகன்கள் யார்? மோசேயினுடைய இரண்டு பிள்ளைகள், ஒருத்தர் வந்து கெர்சோம், இன்னொருத்தர் வந்து எலியேசர். அடுத்த கேள்வி, மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் ஆரோனும் யாரோடு தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள்? ஒருத்தர் வந்து மோசேயை சந்திக்கிறதுக்கு வராரு, வரும்போது மோசே வந்து அவரை வந்து வெல்கம் பண்ணி வரவேற்கிறாரு. இவங்க இஸ்ரவே எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிற வழியில் நடக்குது இந்த விஷயம். அப்போது மோசேவும் இப்போ இங்கே வந்தார்ல ஒரு சீஃப் கெஸ்ட், அவரும் ஆர்வனும் இஸ்ரேலில் இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து கடவுளுடைய சமூகத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க. எங்கே அப்படின்னா, யார் கூட அப்படின்னா, விடை வந்து எத்திரோ. இந்த எத்திரோன்றவர் யாருன்னா, மோசேயுடைய மாமன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து 18:12 இருக்குதுங்க. அடுத்தது இப்போ 19, பூமியெல்லாம் என்னுடையது சொன்னது யார்? விடை வந்து கர்த்தர். அடுத்த கேள்வி, தேவன் மோசேக்கு எப்படி மறுமொழி கொடுத்தார்? விடை வந்து வாக்கினால். இப்போ வந்து 20, எதை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும்? விடை வந்து ஓய்வு நாள். தேவன் எந்த நாளில் ஓய்ந்திருந்தார்? நம்மளுக்கெல்லாம் தெரியும்ல, 7 ஓய்ந்திருந்தார். யாரை கணம் பண்ண வேண்டும்? தகப்பனையும் தாயையும் கணம் பண்ண வேண்டும். 21, யாருடைய காது கம்பியினாலே குத்தப்பட வேண்டும்? கடவுள் நிறைய விஷயங்களை சொல்கிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு. அப்போ யாருடைய காது கம்பியினாலே குத்தப்பட வேண்டும்? ஒரு செவுத்தில் என்ன பண்ண, வாசக்காலில் வச்சு அவன் காதை வந்து என்ன பண்ண, ஒரு கம்பினால் குத்தணும் அப்படின்ட்டு சொல்கிறார். யாருன்னா, அடிமைகளுடைய காது என்ன பண்ணணும், கம்பினாலே குத்தப்பட வேண்டும். 21 வருதுங்க, 6. அடுத்தது, தன் தகப்பனையும் தன் தாயையும் அடித்தவனை என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும். தகப்பனையும் தாயையும் அடித்தவனை வந்து என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணும், அவனை கல்லெறிந்து கொள்வார்கள். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது, மாடு முட்டி ஒருவன் இறந்தால் மாடு என்ன செய்யப்பட வேண்டும்? கல்லெறியப்பட வேண்டும். இப்போ வந்து 22, யாரை உயிரோடே வைக்க வேண்டாம்? விடை வந்து சூனியக்காரி. அடுத்தது, யாரை ஒடுக்க கூடாது? விடை வந்து விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்கக்கூடாது. இன்னும் அடுத்த அதிகாரத்துக்கு நாங்கள் ஆன்சர்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விரைவில் 23 மற்ற அதிகாரங்களுக்குரிய கேள்வி பதில்களை நீங்கள் வருகின்ற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை அருண்.